கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருகிறது என்றால் அது பிசாசின் ஆயுதம். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பயம், ஏதோ ஒரு மனிதரை குறித்ததான பயம், இருளிலே பயப்படுவது, சத்ருவை கண்டு பயப்படுவது, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிசாஸுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது பயப்படுகிறோமோ அப்பொழுது பிசாஸுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பயத்திற்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில் பயத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்குள் ஒவ்வொரு நாளும் நம்மை முழுவதுமாக ஆளுகை செய்கிறது. அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய உன்னத பலத்தினால் நம்மை நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதபடியில் அமர்ந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பலமுள்ளவர்களாய் உன்னத பலத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஜெயம் எடுக்க முடியும். நாம் இந்த உலகத்திற்கே சாட்சிகளாக இருக்க முடியும். நாம் வாழ்கிற வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்பின் ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நாம் அன்பு கூற வேண்டும். வேதத்திலே நமக்கு அவர் கொடுத்த பிரதான கட்டளை, உன்னை போல் பிரணய நேசி என்று. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்வதை விட்டு விலக வேண்டும். எப்பொழுது தீமையை யோசிக்கிறோமோ அப்பொழுதே நாம் தவறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்பு கூறும்போது, மற்றவர்களுக்கு நாம் நன்மையை யோசிக்கும் பொழுது நாம் அவருடைய கற்பனையை கை கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அன்புள்ள பிள்ளைகளாக நாம் மாற முடியும். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகுகிறோமோ, சுயத்தை வெறுக்கிறோமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை செய்ய முடியும். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்குமென்றால் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பயம் வருமென்றால் நம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தரை குறித்த சாட்சிகளை நாம் மற்றவர்களுக்கு பயமில்லாமல் அறிவிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பயத்தோடு ஏதோ ஒரு மனிதனை குறித்து பயந்து கொண்டோ இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களே இழந்து போவோம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஏதோ ஒரு மனிதனை கண்டு நாம் பயந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியை நாம் வருவிக்கிறோம். ஏதோ ஒரு மனிதனை குறித்து நாம் பயந்தால் நம்மை ஏதோ ஒரு காரியத்தில் சிக்க வைத்து விடுவார்கள். மனிதனுக்கு நாம் பயந்தோம் என்றால் ஏதோ ஒரு ஆபத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். அதைத்தான் வேதம் மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்காகவும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமைகளை விட்டு விலகி நன்மைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் நமக்குள் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்துவார். இந்த உலகத்தில் உள்ள சத்துருக்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர், வல்லமையுள்ளவர்,
அவர் எப்பொழுது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அன்பின் ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் மற்றவர்களிடம் அன்பு கூற நேசிக்க நமக்கு உதவி செய்வார். தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே நமக்கு அவர் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு எடுக்க தேவன் கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுகளை எடுக்கும்போது குழப்பத்தின் ஆவி நமக்குள் கிரியை செய்யாது. குழப்பத்தோடு, சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு நாம் எடுக்காமல் தேவனுக்கு பிரியமாய் ஞானத்தோடு, தெளிந்த புத்தியுள்ளதோடு நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நன்மையாய் முடியும். ஹாலேலூயா. வாசிப்போம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று இங்கே தாவீது ராஜா கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை தேடியிருக்கிறார். அவரை துதித்து கொண்டே இருந்திருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருந்திருக்கிறது. அவர் துதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் விடுதலையை பெற்றுக்கொண்டார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை அவர் தேடினாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவரை விடுவித்திருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். சத்துருக்கள் கொண்டு வருகிற பயத்திலிருந்து நம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பயத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி நம்மளை மீட்டெடுக்கிறவர் நம்முடைய தேவன். நாம் அவரை தேட வேண்டும், அதிகாலையிலே தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேட வேண்டும், முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சத்ரு கொண்டு வருகிற எந்த பயத்துக்கும் விலக்கி நம்மை தேவன் ரட்சிப்பார், நம்மை விடுதலை பண்ணுவார், நம்மை மீட்டெடுப்பார். ஹாலேலூயா. வாசிப்போம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவர். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை துதிக்கிறார்களோ, முழு இருதயத்தோடு யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அதிகாலையிலே யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பலன் அளிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசத்தோடு நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம், பயம், குழப்பம் எதுவுமே வரக்கூடாது. தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் எதற்கு? தேவையில்லாத பயம் எதற்கு? தேவையில்லாத காரியங்கள் எதற்கு? தேவனுக்கு பிரியமாய் விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுப்பார். நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை தேட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை, பலனை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையோடு அவரை ஆராதிப்போம். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அற்புதமாக எங்களை வழிநடத்தி வருகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு எங்களை தங்க வைத்திருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நேர்த்தியை நடத்துகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு அனுதினமும் எங்களோடு பேசுகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். என் தேவன் தாமே, நீர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கூடவே இருந்து அற்புதமாய் வழி நடத்துவீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையை அற்புதமாய் வழி நடத்துங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் என் தேவன் நீர் பலன் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ நல்ல வேலையை கொடுத்து என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க, படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் பெருக கடவுது. என் தேவன் தாமே, நீர் கூடவே இருந்து பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்துகிறாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா தேவைகளையும் சந்திங்க. சத்துரு கொண்டு வருகிற பயத்துக்கு நீங்களாக்கி பிள்ளைகளை ரசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.